ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK கிழக்கு வாசல் வீட பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மூணு சென்ட் வடகிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீடை கட்டி இந்த வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங்கோட ஸ்பேசியஸான லிவிங் ஹாலை பிளான் பண்ணி இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடுலர் கிச்சனோட வீட்டுக்கு கிட்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து வீட்டை செமி ஃபர்னிஷ் வீடாக பிளான் பண்ணி பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கோட வீடியோ சுற்றிலுமே செட் பேக் ஏரியா, அவுட் சைட் காமன் பாத்ரூம், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், போர்வெல், இந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து இந்த 2BHK வீட்டை நம்ம வீட சுற்றிலுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடை கட்டி இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் இது ரெண்டுமே நமக்கு சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்டில் ஃபேமஸாக இருக்கிற ஒண்டிப்புதூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பட்டணம் அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியாவில் பட்டணம் ஊருக்கு நடுவிலேயே வந்து இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஒன்ஸ் இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வீடு பிடிக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து செட் ஆகாது. அப்படியே டிஸ்டன்ஸ் செட் ஆனாலும் வீடு வந்து பிடிக்காது. ஆனால் இந்த வீட்டில் உங்களுக்கு ரெண்டுமே வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடை ஒட்டி வர ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட வடக்கு பக்கம் வர 25 அடி ரோடு, அது போக நம்ம வீட்டுக்கு முன்னாடி 23 அடியில் கிழக்கு பக்கம் ரோடும் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே ரோடு இருக்குது, நமக்கு இந்த வீட்டோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய எலிவேஷன் டிசைனர் கொடுத்து எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான மல்டி கலர் காம்பினேஷன்லாம் பெயிண்டிங் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இம்ப்ரெசிவான கிராண்ட் ஃப்ரண்ட் லுக்கை வந்து இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் கார்டன் ஏரியா கொண்டு தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வடகிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK செமி ஃபர்னிஷ்ட் வீடு இது. வீட்டுக்கான மெயின் கேட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸ்க்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேட்டும் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரன் கேட் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனால் அப்படின்னா நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான 16x16 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்ச ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் சைஸ்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கிங்கில் நமக்கு 7000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்ப் ஒட்டியே வீட்டுக்கான போர்வெல் 600 அடி வரைக்கும் நல்லா ஆழமாக போட்டிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் இந்த வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஸ்டேர்கேஸை ஒட்டியே வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் 4x5 அப்படிங்கிற சைஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் ஒரு 2 அடிக்கு செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க. வீடை சுற்றியுமே ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக சுற்றி வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டோட ஈஸ்ட் ஃபேசிங் ஒன் சைடு வால் ஃபுல்லாகவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் சாண்டல் கிரே அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் செராமிக் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டு கிரனைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான பிரைட்டான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் 3x6 சைஸில் கிளாஸி ஃபினிஷ் விட்டு விட்டு சில பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்டில் பார்க்குறக்கே அழகாக ஒரு டிசைன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் எல்லா விண்டோஸுமே யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. ஹாலோட நார்த் ஃபேசிங் வால் ஃபுல்லாகவுமே ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணி அதிலே நமக்கு இந்த வீட்டுக்கான உடலில் செஞ்ச மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டோட ரெண்டு பக்கமே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷனோட கொடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை ஒட்டியே வீட்டுக்கான கிச்சன், கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாகவுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதோட பேக் சைடில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 3 லேயரில் பெரிய வால் செல்ஃபோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 10 அடிக்கு ஃபுல்லாகவே நமக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு மேலே 2 ஓவர்ஹெட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் சிமினியும் வச்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு கீழே நமக்கு பேஸ் கேபினட்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வீட்டுக்கான கிச்சனுக்கு ஸ்டோரேஜுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க.
அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம். ஸோ வீட்டில் உள்ள ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கு வர டோருமே வுட்டில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லோவுமே ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. 10x4 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்கறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லோவுமே பிங்க் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 2 லேயரில் வால் செல்ஃபும் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 10x4 அப்படிங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒண்டிப்புதூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் எல்என்டி பைபாஸ்க்கு தொட்ட மாதிரி அமைஞ்சிருக்கிற பட்டணம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குது. நம்ம இப்போ இந்த வீட்டோட ஓப்பன் டேர்ஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேர்கேஸோட படிக்கட்டு எல்லாமே காங்கிரீட்டில் போட்டு ஹேண்டிலுக்கு எம்எஸ் கிரில்ல வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டோட ஓப்பன் டேர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கேருந்து இன்னொரு ஃபோர் ஏற்றுக்கான பீம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. துணி காய போகிறக்காக டீ ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டு வச்சு கொடுத்துருக்காங்க. டெரஸோட லெஃப்ட் கார்னரில் நல்ல தண்ணி அண்ட் சப்பு தண்ணி, இது ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சொல அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.